ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் நல்லவர் நமசிவாயம் சிறுவர் கதை நூல் தொகுப்பு நல்வழி சிறுகதைகள் இரண்டு ஆசிரியர் நாரா நாச்சியப்பன் குரல் நாவினியா மெர்லின் 11 வகுப்பு குழந்தை இயேசு பதின்ம மேல்நிலை பள்ளி தேவகோட்டை ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் நல்லவர் நமசிவாயம் மதுரையில் கண்ணன் என்று ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெற்றோர் மிகுந்த ஏழைகள். அதனால் அவனை படிக்க வைக்கவும் இல்லை, அவனுக்கு பணம் சேர்த்து வைக்கவும் இல்லை. பெற்றோர் இருந்தபோது கண்ணன் எங்காவது கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தை அவர்களிடம் கொண்டு வந்து கொடுப்பான். அது அவர்கள் வீட்டு செலவுக்கு பயன்படும். அவர்கள் குடும்பத்தில் ஏழ்மையினால் ஏற்பட்ட துன்பத்தை சிறிது குறைக்க அவனுடைய பணம் உதவியாக இருந்தது. பெற்றோர் இறந்த பிறகு கண்ணன் தனக்கு கிடைத்த கூலியை நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து கொண்டு உண்ணுவதிலும் ஊர் சுற்றி செலவழிப்பதிலுமாக கரைத்து வந்தான். அதனால் அவன் கையில் எப்போதும் காசு மீந்திருப்பதில்லை. அன்றென்று சாப்பாட்டுக்கு அவன் உழைத்தே பிழைக்க வேண்டியிருந்தது. என்றாவது ஒரு நாள் தலை வலிக்கிறது என்று படுக்க முடியாது, உடல் நோகிறது என்று ஓய்வெடுக்க முடியாது, வேலைக்கு போகாமல் இருந்தால் கூலி கிடைக்காது, கூலி கிடைக்காவிட்டால் வயிற்று பசியை தணிக்க முடியாது. ஆகவே அவன் பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாள்தோறும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியிருந்தது. ஒரு முறை கண்ணனுக்கு நன்றாக காய்ச்சல் வந்து விட்டது. வேலைக்கு போக முடியவில்லை. இருந்த பணம் முற்றிலும் வேலை போய் வந்த அன்றே தீர்ந்து விட்டபடியால் மருந்து வாங்க கையில் காசில்லை. காய்ச்சலோடு வீட்டில் படுத்து கிடந்த கண்ணன் என்ன செய்வதென்று யோசித்தான். கண்ணன் வசித்த அதே தெருவில் நமசிவாயம் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் கண்ணன் தந்தைக்கு நல்ல நண்பர். ஊரில் அவரை நல்லவர் நமசிவாயம் என்றுதான் குறிப்பிட்டு பேசுவார்கள். கண்ணனுக்கு நமசிவாயத்தின் நினைவு வந்தது. அவரிடம் போய் 2 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வந்து மருந்து வாங்கி சாப்பிடலாம், பின்னால் கூலி கிடைக்கிற பணத்தில் அவர் கடனை திருப்பி கொடுத்து விடலாம் என்று நினைத்தான். காய்ச்சலால் சோர்ந்து போயிருந்த கண்ணன் தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டே நமசிவாயத்தின் வீட்டை அடைந்தான். கண்ணனை கண்டவுடனே நமசிவாயம் அன்போடு வரவேற்றார். அவன் தந்தை இறந்த பிறகு அவன் தன் வீட்டுக்கே வராமல் இருந்ததை குறிப்பிட்டு கோபித்துக் கொண்டார். அவன் உடலை தொட்டு பார்த்து விட்டு, கண்ணா, காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடவில்லையா? உடம்பை கவனித்துக் கொள்ள வேண்டாமா என்று பரிவோடு கேட்டார். அப்போதே துண்டை தோளில் போட்டுக்கொண்டு கண்ணனை மருத்துவரிடம் அழைத்து சென்று காட்டினார். மருத்துவருக்கு அவரே பணம் கொடுத்தார். பிறகு கண்ணனை அவன் வீட்டிலே கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் அவர் மனைவி பார்வதி அம்மாள் காய்ச்சிய கஞ்சியும் வெந்நீரும் கொண்டு வந்து கண்ணனுக்கு கொடுத்து விட்டு சென்றார். நமசிவாயத்தை பற்றி கண்ணன் எண்ணி பார்த்தான். அவர் எவ்வளவு நல்லவர் என்பது அப்போது தெளிவாக தெரிந்தது. அவன் அவரிடம் எப்படி 2 ரூபாய் கடன் கேட்பதென்று கூசினான். ஆனால் அவரோ அவன் கேட்கும் வரை காத்திராமல் எவ்வளவு அன்போடு உதவி செய்தார். அப்பா இப்படிப்பட்ட நல்ல நண்பரை பெற்றிருந்தது எனக்கு எவ்வளவு உதவியாயிருக்கிறது. எனக்கும் நண்பர்கள் என்று 7-8 பேர் இருக்கிறார்களே, யாராவது கண்ணன் என்ன ஆனான் என்று எட்டியாவது பார்த்தார்களா? உடல் நலமடைந்தவுடன் கண்ணன் நமசிவாயத்தை போய் பார்த்து வர சென்றான். அவர் அவனை அன்போடு வரவேற்றார். எப்படி இருக்கிறான், என்ன வருவாய் கிடைக்கிறது என்றெல்லாம் கேட்டார். கடைசியில் அவர் அவனை கடிந்து பேசினார். கண்ணா, நீ செய்வது சரியில்லை. உன் அன்றாட தேவைக்கு அதிகமாகவே உனக்கு கூலி கிடைக்கிறது. கிடைக்கும் பணம் முழுவதையும் நீ செலவழித்து விடுவது சரியில்லை. பணம் சேமித்து வைக்க வேண்டும். சொல்ல போனால் உன் செலவுகளை குறைத்து அதிக பணம் சேமித்து வைப்பதே நல்லதென்பேன் என்று நமசிவாயம் கூறினார். அவருடைய சொற்கள் கண்ணன் மனதில் ஆழமாக பதிந்தன. அவர் தன் நன்மைக்காக தான் கூறுகிறார் என்று கண்ணன் தெரிந்து கொண்டார். அன்று முதல் அவன் பணம் சேமிக்க தொடங்கினான். ஓராண்டுக்கு பிறகு அவன் தான் சேமித்து வைத்த பணத்தை எண்ணி பார்த்தபோது அவனுக்கே வியப்பாயிருந்தது. இன்னும் 4-5 ஆண்டுகள் சென்றால் நானே பெரிய பணக்காரன் ஆய்விடுவேன் போலிருக்கிறதே. நமசிவாயத்தின் வழி நல்ல வழிதான் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஒருமுறை
கண்ணன் தன் நண்பர்கள் சிலருடன் ஆற்றங்கரைக்கு காற்று வாங்க சென்றிருந்தான். காற்று வாங்கி கொண்டே வைகை ஆற்று மணலில் உட்கார்ந்திருக்கும் போது நண்பர்கள் பல செய்திகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன், இந்த உலகம் வரவர கெட்டு போய்விட்டது, நல்லவர்களை காண்பதே அரிதாகி இருக்கிறது, சொல்ல போனால் இந்த உலகத்தில் நல்லவர்களே இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்று குறிப்பிட்டான். இதை கேட்ட கண்ணன் தன் நண்பனுடைய கருத்தை வன்மையாக மறுத்துரைத்தான். நமசிவாயத்தை பற்றி அவனுக்கு எடுத்து கூறினான். அவருடைய நல்ல பண்புகளை போற்றி பேசினான். ஊர் மக்களுக்கு அவர் தம்மால் இயன்றவரை செய்து வரும் உதவிகளை எல்லாம் விளக்கி கூறினான். நண்பர்கள் இப்படி ஒரு நல்ல பண்புள்ள மனிதர் இருக்கிறாரா என்று வியந்தார்கள். அதனால் இன்னொரு பலனும் ஏற்பட்டது. இந்த நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய மனிதர் உட்கார்ந்து காற்று வாங்கி கொண்டிருந்தார். அவர் இளைஞர்களின் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு செல்வந்தர். அவர் நமசிவாயத்தின் பண்பு நலன்களை பற்றி அறிந்து களிப்பு கொண்டார். பின் சில நாட்களில் அவர் நமசிவாயத்தின் நட்புக்குரியவராகிவிட்டார். அந்த செல்வந்தர் தன் மகனுக்கு நமசிவாயத்தின் மகளை திருமணம் செய்து வைத்தார். நமசிவாயத்தின் மூலம் கண்ணனுடைய நல்ல பண்புகளை அறிந்து அவனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார். இதனால் கண்ணனுக்கு நல்ல குடும்ப தொடர்பு ஏற்பட்டது. அதோடு தந்தையின் நண்பராயிருந்த நமசிவாயம் அவனுக்கு உறவினரும் ஆகிவிட்டார். பின்னர் நமசிவாயத்தின் தொடர்பில் அவன் அடைந்த நன்மைகள் மிக பல. நல்ல பண்புகள் மிக்க தன் மாமனாரின் தொடர்பால் அவன் அடைந்த நன்மைகளும் பல பல. மதுரையில் குறிப்பிடத்தகுந்த வணிகர்களிலே கண்ணனும் ஒருவனாகிவிட்டான். நேர்மையோடு அவன் வாணிபம் செய்து வந்ததால் நாளுக்கு நாள் அவன் செல்வம் வளர்ந்தது. புதிது புதிதாக அவன் வசதிகளையும் இன்பங்களையும் செல்வங்களையும் அடையும் போதெல்லாம் நமசிவாயத்தை நினைத்துக் கொள்ள தவறவே மாட்டான். கண்ணன் நல்ல பல பிள்ளைகளை பெற்று இன்பமாக பல காலம் வாழ்ந்து வந்தான். கருத்துரை: நல்லவர்களை காண்பதும் நன்று, நல்லவர்கள் சொல் கேட்பதும் நன்று, நல்லவர்கள் குணங்களை பேசுவதும் நன்று, நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்று.